Hi friends, welcome to Masala Story Box. Thank you so much for all your support and keep supporting for us. Ghee superana chicken pepper gravy eppadi vekkadunu vaanga paakalam. Theviyana alavu enna seithukonga. Idhila 2 tablespoon melagu, 2 tablespoon jeeragam add pannikonga. மிளகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதும் மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு கப் தேவையான அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால கிரேவி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா பொன்னிறம் ஆகிற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயமும் தேங்காய் நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவியில். அவ்வளோதான், மிக்ஸர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த மிளகு, சீரகம், வெங்காயம், தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கிரேவி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா நல்லா வதங்கி வந்ததும் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 2 தக்காளி, உங்களுக்கு தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கணுன்னே தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரும். இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மசாலா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா கூடவே நான் வீட்டு மசாலா 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட வீட்டு மசாலா இல்லைன்னா தனியா தூள், மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு சிக்கன் பீசஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் பீஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. மசாலாவோட நல்லா சிக்கன் வந்து நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ சிக்கன் வந்து மசாலாவோட நல்லா கோட் ஆகி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அரைச்சு வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச மசாலா சிக்கன் எல்லாம் சேர்ந்து 2 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா வந்து சிக்கன் கூட நல்லா கோட்டாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எவ்வளோ தேவையான அளவு தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர் சிக்கன்னால் மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தச்சா மல்லியலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் பெப்பர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். மறக்காமல் மசாலா ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.